போக விடுங்க. என்ன இத போக விடுங்க. ஐயோ வேண்டாம், விடுங்க. என்ன போக விட வேண்டாம். Sir, we are going live in 50 seconds. Yeah, yeah, coming. Okay, let's go. Morning. Desk la ella ready irka? Ready irku sir. Oh, come here. This is what I need. Katti pudi vaidiyam, you know? Let's go. Good morning everyone. Good morning, sir. Good morning, sir. Nitalesh Kumar is here. Let's get this ball rolling. Ella setta irukla? Okay sir, we are going live in 5 seconds. 5 4 3 2 1 go. Good morning, Nanda Mitalesh Kumar. Unga ellarayum HRK news channel ku varaverukiren. Iniki namakku oru mukkiyamaana news Maharashtra la irundhu vandirukku. Anga rendu mukkiyamaana partygaloda thalaivargal mudhalamaichar padavikkaga adichikkranga. அதுவும் இல்லாம மூணாவது பார்ட்டியோட தலைவரும் ஒரே ராத்திரியில மொத்தத்தையும் அவர் கைக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அவர்தான் முதலமைச்சர்னு வதந்தி பரவுது. இப்படி தலைகீழா மாறின மொத்த விஷயத்தையும் கண்ணால பாக்கிறதுக்காக இப்ப நாம எச்சரிக்கை டிவியோட நிருபரா இருக்கிற அனுஷ்காவை சந்திக்க போறோம். இப்ப மகாராஷ்டிரால என்னென்ன குழப்பங்கள் நடக்குதோ அது எல்லாத்தையும் நமக்காக லைவ் ஆயிங்க சொல்ல போறாங்க. சொல்லுங்க அனுஷ்கா. சார் சூப்பரா பேசுனீங்க. ஐ ஜஸ்ட் லவ் யூ. சரி ஃபோன் பண்ணு, நாளைக்கு பேசலாம். பை. ஓஹோ, எத்தனை முறை சொல்றது, சாப்பிடும்போது மொபைலை நோண்டாதன்னு. மம்மி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சாப்பிடுறீங்களா? இதே மாதிரி வேலை வெட்டின்னு சுத்திக்கிட்டு வீட்டை நாசம் பண்ணிடாத. அப்படியே உனக்கு என்ன வயசாச்சுன்னு ஒரு பையனை பெத்து கொடுக்கவும் யோசிச்சு பாரு. மித்திலேஷ், ஏ ஷோவே இப்ப ஆரம்பிக்க போறீங்க, எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது? அட, கொஞ்சம் வெயிட் பண்ணு, எல்லாமே நடந்துரும். இங்க ஜாலியா இருக்க மட்டும் தானே நீங்க வரீங்க? என்ன, எனக்கு மட்டும் தான் இதுல சந்தோஷமா என்ன? இங்க பாரு, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, யாராவது ஏதாவது ஒன்னா ஆசைப்பட்டு சாப்பிடுறாங்கன்னா அதோட டேஸ்ட் வாயோடய நின்னு போயிடும். இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க. மித்திலேஷ், நான் ஒன்னும் அந்த மாதிரி சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அவ்வளவு இங்க இருக்க மாட்டேங்கிறீங்க. நான் உங்க எல்லா ஆசையும் நிறைவேத்தி வைக்கிறேன். அடச்ச விடு, நீ ஆல்ரெடி மூட ஸ்பாயில் பண்ணிட்டே. மித்லேஷ், இட்ஸ் ஹாஃப் டன். நான் சொல்றது கேளுங்க மித்லேஷ். எங்க போயிட்டு வரே? எவ்வளவு நேரமா உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீ ஃபோனே எடுக்கறது இல்ல. நேத்து கூட உன்ன மால்ல இருந்து நான் கூப்பிட்டேன், ஒரு டிரைவர் தேவைப்படுறாங்கன்னு. கால் பிக் பண்ணவும் இல்ல, கால் பேக்கும் பண்ணல, என்னோட மெசேஜ்க்கு ரிப்ளைஸும் இல்ல. கம் ஆன் தீபிகா, நான் எங்க இருந்தேன் உனக்கு நல்லாவே தெரியும். ஒரு மனுஷன் ஃபோன் எடுக்கலனா பிஸியா இருக்கானே தான அர்த்தம்? ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். என் புருஷன் இப்பலாம் ரொம்பவே தான் பிஸியா இருக்காரு, அதுவும் பொண்ணுங்க கூட அட்ட மாதிரி ஓட்டிக்கிட்டே. ஏய், மைண்ட் யுவர் டங். பேசுறது நீ இல்ல, உன் மனசுல உடைஞ்சிருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் தான் பேசுது. நீ உனக்கு இருக்கிற லக்க நினைச்சு பெருமை தான் படணும். ஏன்னா கிரேட் மித்திலேஷ் குமார் உன்னோட ஹஸ்பண்டா இருக்கான். டேம் இட், ஹஸ்பண்டா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா மித்திலேஷ்? பேருக்கு தான் நீ புருஷனா இருக்க. அந்த பேர் தான் உனக்கான அடையாளமே.
You remember that. சார், நாளைக்கு நியூஸ்க்கான அப்டேட் வந்திருக்கு. அது நீங்க ரொம்ப வேல பார்த்தாச்சு. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் வீட்டுக்கு போறோம். ஓகே, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ரீட் திஸ், கம் வித் மீ. கால் வந்திருக்கு. உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு போல. சார், நான் தினமும் காலையிலே வந்துருவேன். இன்னைக்கும் வந்தேன், ஆனா கதவு திறந்திருந்தது. நான் உள்ள வந்தப்ப பெரியம்மாவோட கதவு வெளியில இருந்து பூட்டி இருந்தது. அவங்க உள்ள இருந்து கதவை வேகமா தட்டிட்டு இருந்தாங்க. என்னாச்சுமா? கதவை யாரு பூட்டினது? மிதிலேஷ், மிதிலேஷ், மிதிலேஷ். இந்த வீட்டோட டூப்ளிகேட் கே இருக்குல்ல உங்ககிட்ட? ஆமா சார், ஆனா அது தேவையப்படல. ஏன்னா கதவை திறந்தே கடந்தது. வீட்டுல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, எனக்கு எதுவுமே தெரியல சார். நான் காலையில எழுந்தப்போ கதவு வெளியே பூட்டி இருந்தது. நான் என் மருமகளுக்கு போன் பண்ணேன், ஆனா மொபைல் சுவிச் ஆஃப்னு வந்தது. அதுக்கப்புறம் மித்திலேஷ்க்கு போன் பண்ணேன், அவன் மொபைலும் ஆஃப்ல இருந்தது. அப்புறம் நான் ஆபீஸ் லேண்ட்லைனுக்கு பண்ணேன். ஒண்ணு இல்ல பேபி, எல்லாம் சரியாயிடும். அழக்கூடாதுன்னு அழாத, சரியாயிடும், சரியாயிடும். கம் கம் கம், குட் கேர்ள். உங்க வீட்டுல இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஐ மீன், நைட் முழுக்க நீங்க எங்க இருந்தீங்க? உங்க மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? அது வந்து என்னோட ஷோ ஷூட்ல இருந்தது. மக்களின் வெளிச்சம் சேனல்ல இருந்தேன். நைட் எல்லாம் ஷூட்டிங்கா சார்? அது சோ சோ எஸ். ஹாய் மித்திலேஷ், எனக்கு தெரியும் இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான தருணம் தான். இருந்தாலும் போலீஸ்காரங்க நாங்க எங்க வேலையை செஞ்சாகணும் இல்லையா? இல்ல சார், ஆபீசர் அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அண்ட் ஐ ஆன்சர் ஃபார் யுவர் க்வெஸ்சன், ஆமா சார், ராத்திரி முழுக்க ஷூட்டிங் போய்கிட்டு இருந்தது. இங்க பாருங்க, நான் ஒன்றும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இல்லை, அண்ட் 9 to 6 வேலை பார்க்குற ஆளும் கிடையாது. ஐ எம் ஃப்ரம் மீடியா, தட் டு நியூஸ். நான் 24/7 ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். என் ஒய்ஃபும் என்னோட மீடியா ஹவுஸில் தான் ஒர்க் பண்ணா. இன்ஃபேக்ட் அவ ஒரு ரிப்போர்ட்டர். அப்படி இல்லை, இல்லை எங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அசோக், கிரைமை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? சார், கொள்ளடிக்க வந்த மாதிரி தெரியுது. அதோட இவங்க அம்மா உள்ள தூங்கிட்டு இருக்கும்போது வெளியே போட்டிருக்காங்க சார். ஸோ அப்போ அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பணம், நகை எல்லாமே தீபிகாவோட ரூம்ல தான் இருந்திருக்குன்னு. ஃபோர்ஸ்ட் என்ட்ரியும் இல்லை சார். நல்லா தெரிஞ்ச எவனோ ஒருத்தன் தான் இதை பண்ணியிருக்கான். அப்படியா? அது யாரா இருக்கும்? அதை நீங்க தான் சொல்லணும் சார். யார் மேலே சந்தேகம் இருக்கா? ஹவுட் ஐ நோ, இது உங்களோட ஸ்டேட்மெண்ட்.
இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் கூட வர்க் பண்றவங்க எல்லாருமே நம்பிக்கைக்குரியவங்க. சரி, அப்போ உங்களுக்கு எந்த சத்தமும் கேட்கலையா? இல்ல சார். இங்க பாருங்க, உங்க யாருக்காவது என்னோட உதவி தேவைப்பட்டா என்னோட நம்பர் எடுத்துக்கோங்க. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நீங்க யார சந்தேகப்படுறதா இருந்தாலும் பி வெரி ஷுர் சார், நான் உடனே போயாகணும் ப்ளீஸ். எஸ் ஷுர், யூ கேன் கோ. ஆனா ஒரு நிமிஷம் சார், உங்க ரூம்ல எந்த சாமான்லாம் மிஸ் ஆகுதோ, அதாவது நகை, பணம், அதோட டீட்டெயில்ஸை எழுதி கொடுங்க. ஷுர். ஆ அசோக் சார், இங்கே பாருங்க அசோக், இந்த கேஸ் ரொம்ப சென்சிட்டிவ். இவன் கொஞ்சம் பெரிய ஆள், அதனால இவங்ககிட்ட எது பேசணும்னாலும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் பேசணும். ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வா, அங்கே உட்காந்து பேசலாம். சார் கிருத்திகா, ஒரு முறை எல்லாத்தையும் சர்ச் பண்ணிட்டு பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிடு. அதோட அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா சிசிடிவியும் செக் பண்ண, ஏதாவது ஃபுட்டேஜில் ஏதாவது கேப்சராக இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் நெய்பர்ஸ் கிட்ட விசாரிச்சு பாருங்க, யாராவது ஏதாவது பார்த்தாங்களான்னு. சார் சார், இது மிஸ்ஸிங் திங்ஸ் கான் லிஸ்ட். டிஐஜி சார் போயிட்டாரா? போயிட்டாரா? நோய்டா, அது ஒரு மீடியா ஹப்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு பேர் போன நியூஸ் சேனல் எச்சரிக்கை நியூஸோட ஜேர்னலிஸ்ட் அண்ட் டிவி ஹோஸ்ட் மித்திலேஷ் குமாரோட வைஃப் தீபிகாவை அவளோட வீட்லயே கொன்னிருக்காங்க. போலீஸ் ஆல்ரெடி ரொம்ப குழப்பத்துல தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் மீடியா ரிலேட்டடா இருக்கிறதுனால பல இடங்கள்ல இருந்து போலீஸ்க்கு பிரஷர் வந்துகிட்டே தான் இருந்தது. மே கம் இன் சார். கம் இன். சார், இது மித்திலேஷோட கேஸ் ஃபைல் சார். அவர் திருட்டு போன பொருளை பற்றின லிஸ்ட்டை கொடுத்துருக்காரு. சிசிடிவி ஃபுட்டேஜில் ஏதாவது கிடைச்சதா? இல்லை சார், பங்களாவோட சிசிடிவி சிஸ்டம் ஒரு மாசமா வேலை செய்யல. ஆனா ஒரு டீம் அக்கம் பக்கத்துல எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பட் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல சார். வாண்டட் கிரிமினல்ஸோட லிஸ்டடு, அவங்கள யாராவது அங்க இருந்தாங்களான்னு செக் பண்ண சார். எல்லா ஜுவல்லர்ஸ், அப்புறம் செகண்ட் ஹேண்ட் பொருட்களை வாங்கி விற்கிறவங்க இவங்க கிட்ட விசாரிங்க. இன்ஃபார்மர்ஸையும் அலர்ட் பண்ணுங்க சார். சார், இது தீபிகாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அவளோட உடம்புல 18 தடவை குத்திருக்காங்க. 18? சோ கொலகார எந்த சான்ஸ் எடுக்க விரும்பல, அவ பழைக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கான். ஆனா ஏன்? ஏன்னா தீபிகா அவனோட முகத்தை பாத்துக்கலாம் இல்லையா? கிருத்திகா, எனக்கு ஒன்னும் அப்படி தோணல. ஏன்னா விமலா எந்த சத்தத்தையோ குரலையோ கேட்கலன்னு சொன்னாங்க. விமலாவோட கதவை வெளியிருந்து தாப்பால் போட்டிருக்காங்க. நான் காலையில எழுந்தப்போ கதவு வெளியே பூட்டி இருந்தது. ஒருவேளை கொள்ளடிக்கிறதுக்காக மட்டும் வந்திருந்தா அவங்க ரூமுக்கு போயிருக்கணும்ல, ஏன் விட்டாங்க? எனக்கு என்னமோ வேற ஏதோ ஒரு விஷயத்த பாக்கணும்னு நினைக்கிறேன். உண்மையான பிலிம் வேற ஏதோ ஒன்னு இருக்கு. சரி, இப்ப நாம என்ன பண்றது? தீபிகா, நீங்க மொத்த டீடைல்ஸ் எடுங்க. அவங்களுடைய மொபைல் ரெக்கார்ட்ஸை ட்ராக் பண்ணுங்க. தீபிகா ஒரு ரிப்போர்ட்டர், ஸோ அவங்க எந்த மாதிரியான அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணாங்கன்னு உடனே லிஸ்ட் எடுங்க. அவங்களுடைய பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் ரெண்டு லைஃபோட லிஸ்ட்டே எடுங்க. அவங்களுடைய ஆஃபீஸ், அக்கம் பக்கம் எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் எல்லாத்தையும் கேதர் பண்ணுங்க சார். போலீஸ் இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களோட விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க. சார், தீபிகா மர்டர் கேஸ்ல அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சோம். சாந்தியோட புருஷன் சரண் மர்டர் நடந்த அன்னையில இருந்து காணும். இதை பத்தி நாங்க சாந்தி கிட்ட விசாரிச்சோம். இப்ப அந்த ஆளு எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது மேடம். திடீர்னு எங்கேயாவது கூலி வேலை பார்த்துட்டு இருப்பாரு, இல்லைன்னா கட்டட வேலை பார்ப்பாரு. இங்க இருந்து எப்ப கிளம்புனாரு? போன வாரம் தான் போனாரு. ஆனா தீபிகா அக்காவுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் மேடம்? நாங்கெல்லாம் ஏழைங்க, வயித்த நிரப்பிடுறதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம். சரண் வேலை விஷயமா அடிக்கடி வீட்டை விட்டு வெளியில போயிடுறான். ஆனா அவன் தீபிகாவுக்காக எந்த வேலையும் செஞ்சதில்ல. இப்ப போயிருக்கிறது ஒரு கோயின்சிடென்ஸா கூட இருக்கலாம். கிருத்திகா, இதுல பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், வீட்டோட டூப்ளிகேட் சாவி சாந்தி கிட்ட கூட இருக்கு. சோ சரணோட டீடைல்ஸ் எடுங்க, போன் லொகேஷனை ட்ராக் பண்ணுங்க, சம்பவம் நடந்த அன்னைக்கு எங்க இருந்தானு கண்டுபிடிங்க. சாந்தி மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும் சார். சொல்லுங்க சரிதா, தீபிகாவோட வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருந்ததா? என்ன சொல்லட்டும், தீபிகாவுடைய மாமியார் விமலா தீபிகாவை பேரனை பெத்து கொடுக்கணும்னு பிரஷர் கொடுத்தாங்க. தீபிகா உடைஞ்சு போயிட்டா. இப்பெல்லாம் அந்த ஆள் என்கிட்ட பேசுறதும் இல்ல, என்கிட்ட எந்த உறவும் வச்சுக்கிறதும் இல்ல. நீயே சொல்லுமா, நான் எப்படி பேரப்புள்ள பெத்து கொடுப்பா உங்களுக்கு? நான் ரொம்ப லக்கின்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் கூட சேர்ந்துதான் வேலையை ஆரம்பிச்சான், காதலிச்சோம், லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஆனா காலம் போக போக எல்லாம் மாறிடுச்சு. கல்யாணம் ஆகும் போதே விமலாவுக்கு தீபிகாவை பிடிக்கல. அதுவும் சமீப காலமா அவளை ரொம்ப குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா சொன்ன, எனக்கு பேரப்புள்ள வேணும். அவகிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றது?
பேரப்புள்ள பெத்துக்கிடுன்னு கேட்டா உடனே நான் கொன்னுட்டேன்னு சொல்லிடுவீங்களா? அதுவும் இல்லாம என் மருமகளை எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவகிட்ட அப்படி என்னதான் பார்த்தானோ தெரியல. அவளை கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டான் சார். சரணோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அவனோட லாஸ்ட் லொகேஷன் நோய்டா. ஒரு டீமை விசாரிக்க சொல்லி அவனோட சொந்த கிராமத்துக்கு அனுப்பியிருக்கேன். சார், தீபிகாவோட கால் லிஸ்ட்ல ஒரு நம்பர் இருக்கு. விஜய் இவன் கூட ஃப்ரீக்வெண்டா அதிக நேரம் பேசியிருக்கா, அதுவும் அடிக்கடி. இன்னொரு விஷயம், எம்எல்ஏ கஜேந்திரன் கூட தீபிகாவுக்கு அடிக்கடி போன் பண்ணிருக்காரு. ஒருவேளை தீபிகாவுக்கு யார் கூடயாவது அஃபேர் இருக்க வாய்ப்பு இருக்கோ? சொல்ல முடியாது சார், ஏன்னா தீபிகா அம்மா சொல்றத பார்த்தா மித்திலேஷ் தீபிகாவோட ரிலேஷன் சரியில்லை. அதோட அவளோட மாமியார் விமலாவும் பேரன் வேணும்னு தொந்தரவு பண்ணிருக்காங்க. ஒருவேளை குடும்பமே இந்த மர்டர் பிளான் பண்ணிருப்பாங்களோ? நமக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவும் கிடைக்காம நாம எதையுமே ரூல் அவுட் பண்ண முடியாது. அந்த விஜய் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுங்க. ஒரு நிமிஷம் சார். சார், கான்ஸ்டபிள் கீதாவோட போன். சம்பவம் நடந்த அன்னைக்கு மித்திலேஷோட ரெக்கார்டிங் 11 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஐயோ இல்ல டிஏஜி சார், உங்க டீமோட பலத்து மேல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அவங்க வேலை செய்யற விதம் தான் எனக்கு கொஞ்சம் எரிச்சலை கொடுக்குது. ஓகே சார். எஸ், ஓ ப்ளீஸ் கம், வாங்க. இப்போ உங்கள் டிஐஜி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். உட்காருங்க உட்காருங்க. ஸோ டெல் மீ சார், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ஸோ இப்போ வரைக்கும் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களுக்கும் தீபிகாவுக்கும் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனை இருந்துச்சாமே. ஸோ வாட்? இங்கே பாருங்க சார், எந்த சீனையும் நான் கிரியேட் பண்ண விரும்பலை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். துக்கமான நேரத்தில் ஒரு இன்னசென்ட் ஃபேமிலியை நீங்கள் ரொம்பவே ஹராஸ் பண்ணுறீங்க. சார், நாங்கள் யாரையும் ஹராஸ் பண்ணலை, நாங்கள் எங்கள் வேலை செய்கிறோம். சார் இதை சொல்லுங்கள், அன்றைக்கி உங்கள் ரெக்கார்டிங் 11 மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் ராத்திரி முழுக்க ஆஃபீஸில் என்ன பண்ணுங்க? நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நாங்கள் மீடியா ஆளுங்கன்னு. 24/7 ஒர்க் இருக்கும், டே அண்ட் நைட் வேலை செய்கிறோம். ரொம்ப டயர்டாக இருக்கும், டயர்டாக இருந்ததுன்னா மேக்கப் ரூமில் தான் ரெஸ்ட் எடுப்பேன். அன்னைக்கு நைட் கூட நான் மேக்கப் ரூமில் தான் தூங்கிட்டு இருந்தேன். இவர் வீடு பக்கத்தில் தானே இருக்கு? எஸ் சார். அப்படின்னா ராத்திரி முழுக்க ஆபீஸ்ல இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? நான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு போக முடியுமா சொல்லுங்க. ஆமா, அவர் ஏன் கூட தான் இருந்தாரு. அப்ப இதை நான் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம், உனக்கும் அந்த மித்திலேஷ்க்கும் அஃபேர் இருக்குனா? இல்ல சார், எங்களுக்குள்ள எந்த அஃபேரும் இல்ல. ஆக்சுவலி அவர் தான் என்ன இங்க ரெக்கமெண்ட் பண்ணாரு. அப்புறம் நாங்க நாள்பட கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட ப்ரொபேஷனரி பீரியட் முடிய போகுது. அதோட HR இன்னும் எந்த கன்ஃபர்மேஷனும் சொல்லலை. சார், திபேஷ் சார் சொன்னாரு, நீங்க சொன்னீங்கன்னா கன்ஃபர்மேஷன் சீக்கிரம் கிடைச்சிருமா? அது பண்ணிடலாம், ஆனா ஒன்ன பெர்மனன்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? சார், நீங்க எதிர்பார்க்கறது, நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள கண்டிப்பா உனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். தேங்க் யூ சார். சார் எனக்காக அவ்வளவு பண்ணியிருக்காரு, அதனால அவர் எப்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தாலும் அதை ஈஸ் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவ்வளோதான். எங்கள் ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான். இதை எப்படி நம்புறது? நம்பி தான் ஆகணும் சார். எனக்கும் டாலிக்கும் அஃபேர் இருக்கு. நீங்கள் சந்தேகப்படுறதுக்கு காரணம் இருக்குங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் உங்களுக்கு எந்த விஷயத்தில் டவுட் இருக்கு? நாங்கள் திவ்யாவோட நம்பரை செக் பண்ணும்போது கஜேந்திர சிங் கிட்டேருந்து நிறைய கால்ஸ் வந்திருக்கிறது நாங்கள் கவனிச்சோம். ஏதாவது ஐடியா இருக்கா? அவர் மேலே அவள் ஸ்டிங் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணா, அதுக்காக அவளை மிரட்டிக்கிட்டு இருந்தாரு. என்ன செய்யணும்னு ஆசைப்படுறியோ பண்ணு. உனக்கு நான் யாருன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் நீ யாருன்னு. சீக்கிரமே மொத்த உலகத்துக்கும் தெரிய வரும் நீ உண்மையிலேயே யாருன்னு. ஸ்கூல் பொண்ணுங்களை சப்ளை பண்ற ஸ்கேண்டலை பத்தி சீக்கிரமே இந்த உலகத்துக்கு காட்டுறேன். எந்த ஸ்கேண்டலை பத்தின ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணாங்க? பொண்ணுங்களை சப்ளை பண்ற ஸ்கேண்டலோடது. ஆனா அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் பப்ளிக்க வரவே இல்லையே. அதான் நம்ம நாட்டோட நிலைமை மேடம். நாங்கெல்லாம் எங்க உயிரையே பணைய வச்சு உண்மைகளை வெளியே கொண்டு வரோம். சில பேர் அந்த உண்மைகளை ஈஸியா மறைச்சிடுறாங்க. இங்க பாருங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க எங்க ஆளுங்களையே டார்கெட் பண்ணா எப்படி? சரி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஸ்வீட்டை அதிகப்படுத்திட்டேன், கசப்பெல்லாம் மறந்துடுங்க. எங்க பேர் அடிக்கடி மீடியால வரலாம், ஆனா பாராட்ட மட்டும்தான். அப்புறம் உங்க ஜேர்னலிஸ்ட் கிட்டயும் நீங்க சொல்லி வைங்க. இப்ப அந்த ஸ்டிங் ஆபரேஷனோட ஃபுட்டேஜ் யார்கிட்ட இருக்கு? இங்க பாருங்க, தீபிகா சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாம அந்த ஃபுட்டேஜ் இன்னும் சேனலுக்கு வரல. தட்ஸ் ஆல் ஐ நோ. சார் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, ஐ நீட் டு கோ டு டெல்லி ஃபார் அ மீட்டிங். தேங்க்யூ. அப்புறம் நீங்க டீ ஆர் காஃபி குடிச்சிட்டு தான் போகணும். மிஸ் யூ. தேங்க்யூ.
நான் ஏன் சார் கொல்ல போறேன்? நான் ஒரு சேவகன். இப்படி ஒரு வேலையை செஞ்சு நானே கெட்ட பேர் வாங்குவேனா? என்ன சொல்றீங்க? அதோட இந்த மீடியா ஆளுங்களுக்கு எதுவும் தெரியாது. இவங்க சம்பந்தமே இல்லாம யார வேணும்னாலும் எந்த பிரச்சனையிலையும் இழுத்து விட்டுடுவாங்க. கஜேந்திர சிங் சார் தீபிகாவை கொலை பண்ணிருக்காங்க. அண்ட் தீபிகா உங்க சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. சோ உங்க கௌரவத்துக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக நீங்களே அவங்களை கொண்டிருக்கலாம்ல? என்ன பேசுறீங்க சார் நீங்க? என்ன மர்டர், என்ன ஸ்டிங்? உங்களை கண்டிப்பா யாரோ குழப்பறாங்க சார். போலீஸ் குழப்பற வேலையை கிரிமினல்ஸ் எப்பவுமே முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க, எங்கேயாவது ஏதாவது எவிடன்ஸ் விட்டுருவாங்க. தேங்க்யூ. உண்மையிலே ஸ்டிங் ஆபரேஷன் நடந்திருந்துச்சுன்னா இந்த எம்எல்ஏ நிச்சயமா தீபிகாவை வேலைக்கு வாங்க முயற்சி பண்ணிருப்பான். தீபிகாவோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணி ஆகணும் சார். தீபிகா உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு விரும்பினாங்க. தன்னோட கடமையை செய்ய மட்டும்தான் விரும்பியிருக்காங்க. அதனாலதான் தீபிகாவுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சா? இல்ல கொடூரமான இந்த கொலைக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா? கஜேந்திர சிங் மாதிரியான பெரிய ஆளுங்கள்லாம் அவ்வளவு சீக்கிரம் நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்க மாட்டாங்க. எஸ் சார். சார் நாங்க மித்திலேஷையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம். அவன் ரொம்ப விசித்திரமா இருக்கான். பொண்டாட்டி செத்ததுக்கு துக்கப்படல, அவளை மிஸ் பண்ணல. மித்திலேஷோட அம்மாவுக்கும் தீபிகாவுக்கும் இடையில கூட பேரங் இல்லையங்கிற பிரச்சனை இருந்திருக்கு. ஓவராலா தீபிகாவோட ஃபேமிலி லைஃப் டிஸ்டர்ப்டா இருக்கு. அண்ட் வெளியே கூட பிரச்சனை இருக்கு சார். நோ, இந்த கெஸ் ஒர்க்கை வச்சு வேலை செய்ய முடியாது. நமக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். உனக்கு சந்தேகம் இருக்குன்னா மித்திலேஷ் ஆஃபீஸோடைய சிசிடிவியை செக் பண்ணு. சார் ஹலோ விஜய், மொபைல் ரீசார்ஜோட வேலைலாம் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சுல? புரியல சார். அதான் தீபிகா கூட நீங்கள் அடிக்கடி ரொம்ப நேரம் பேசியிருக்கீங்களா, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் வேலை விஷயமா மட்டும்தான் நாங்கள் பேசுவோம் சார். ஒரு தடவை ஆசிட் அட்டாக் விக்டிமோட ஸ்டோரேஜை கவர் பண்ண போனப்போ தான் நான் தீபிகாவை பார்த்தேன். அப்போ அவங்க எனக்கு நிறைய உதவி பண்ணாங்க. அப்போலேருந்து நாங்கள் நல்ல நண்பர்கள் ஆகிட்டோம். எங்களுக்குள்ளே எந்த அஃபேரும் இல்லை சார். நான் ஒத்துக்கிறேன், தீபிகாவோட மேரிட் லைஃப் சரியில்லைன்னு எனக்கு தெரியும். மித்திலேஷ் இப்பெல்லாம் என்கிட்ட ரொம்ப வியர்டா நடந்துக்கிறாரு விஜய். அவர் வீட்டுக்கு வர்றது அவசியம்னு இப்பெல்லாம் நினைக்கிறதே இல்லை. அப்படியே வந்தாலும் என் கூட உட்காந்து ரெண்டு வார்த்தை கூட பேசுறதில்ல. ஆஃபீஸ்ல ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கும். ஆனா எனக்காக அவர் டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை விஜய். என் ஃபோன் கால்ஸ் கூட எடுக்கிறது இல்லை. இதுல என் மாமியார் வேற, ரெண்டாவதா பையன் பெத்து கூட இம்சை பண்றாங்க. அவர் ஜியா கிட்ட கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல. அநேகமா சக்சஸோட போது அவருக்கு தலை கேறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா விஜய், இங்க பாருங்க தீபிகா, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. எம்எல்ஏ கஜேந்திர சிங் எதிரான ஸ்டிங் ஆபரேஷன் பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருக்காங்களா? இல்ல சார். ஆனா ஒரு 11 வயசு பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவளை ரேப் பண்ண விஷயம் கிராமத்து ரிப்போர்ட்டர் மூலமா எங்களுக்கு தெரிஞ்சது. இங்க பாரு மலா, நீ இப்படி அமைதியா இருந்தா எப்படி? முதல்ல நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லலாம். சொல்லுமா? அது வந்து அக்கா குண்டு அண்ணன் தான் என்ன பலாத்காரம் பண்ணது. வேண்டாம் வேண்டாம். அண்ணா நான் சொல்றத யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. உங்க பொண்ணு மைனர், அவளுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. நீங்க எதுவும் பண்ணாம சும்மா நிக்கிறீங்க. ஒரு தடவை நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. அந்த குட்டுக்கு எப்படி தண்டனை கிடைக்காம இருக்குன்னு நானும் பாக்குறேன். மேடம், உங்களுக்கு குட்டுவை பத்தி தெரியுமா? அவனுக்கு பின்னால பெரிய பெரிய கை இருக்கு. உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவீங்க. ஆனா நாங்க இவங்களோட தான் இதே கிராமத்துல குப்பை கொட்டி ஆகணும். நாங்க இந்த பிரச்சனையில வர விரும்பல. எங்களை விட்டுடுங்க சார். நான் சொல்றதை நீங்க போயிடுங்க சார். தீபிகா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க நிறைய முயற்சி பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நியாயம் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க ஒத்துக்கல. நீயா திரும்ப வந்துட்ட? நீ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டேன். இரு வர. கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன், இன்னொரு தடவை உன்னை இந்த கிராமத்துல பார்த்தா கொன்னுடுவேன். சரி நான் போயிடுறேன். இதுக்கப்புறம் நான் இங்க வரவே மாட்டேன். ஆனா ஒரே ஒரு தடவை நான் மாலாவை பார்க்கணும் பிளீஸ். இல்ல அதெல்லாம் முடியாது. சரி, ஆனா நீங்க தப்பிச்சிடலாங்கிற நினைப்போட மட்டும் இருந்துடாதீங்க. என்ன மிரட்டுறியா? போறியா இல்ல வெட்டி போடுவா? அப்பா நீங்க உள்ள போங்க. நான் இதை பாத்துக்கிறேன். சொல்றேன், என்னையே உள்ள தள்ளுறேன். தீபிகா குட்டு மைனர் பொண்ணை ரேப் பண்ண கேஸ்ல அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கா. ஒருவேளை குட்டு தப்பிக்கிறதுக்காக தீபிகாவை கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்குல்ல?
இல்ல சமூகத்துக்கு பயந்துகிட்டு அந்த பெரியவரே ஏதாவது பண்ணிருப்பாரோ? இந்த விஷயத்த பத்தி மாலா தான் சொல்ல முடியும். மாலா கிட்ட விசாரிங்க. இந்த விஜய் மேலேயே ஒரு கண்ணு இருக்கட்டும் சார். சொல்லு. ஓகே சார், மித்திலேஷ் ஆஃபீஸில் ஒரு பொண்ணு இருக்கா, ஜான்வி. மித்திலேஷ் அவளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறானா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவளை அவமானப்படுத்திருக்கான். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் தோழி ஜான்வி சர்மா வந்திருக்கேன். இது என்னுடைய ஷோ நியூஸ் ஆன் தி ரன் வித் ஜான்வி. எந்த கான்செப்டோட நோட்டை உன் மூஞ்சில் தூக்கி எரிஞ்சாங்களோ, இப்போ அந்த ஷோவே நீ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்க. News on the run with Janvi. இந்த யூனிக் கான்செப்ட் எல்லாரும் பார்க்க ஆசைப்படுவாங்க. உங்களுக்கு ஐடியா பிடிச்சிருக்கா சார்? இது யூனிக் கான்செப்டா? இது ஒரு மோசமான ஐடியா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தியா இல்லையா? என்ன, நான் உன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நினைச்சியா? உன்னோட இந்த முட்டாள்தனமான ஐடியாவை நினைச்சு உன ஹோஸ்ட் பண்ண அலோ பண்ணுவேன் நினைச்சியா? You are just dreaming. Get alive. சார், எனக்கு எப்படியாவது ப்ரமோஷன் தேவைப்பட்டுச்சு. என்னோட ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ஹானர் தேவைப்பட்டுச்சு. ஆனா அந்த மித்தலிஷ் எதுவுமே பண்ணல. அதான் எங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சது. அப்ப உங்க ரிலேஷன்ஷிப் பத்தியும் சண்டைய பத்தியும் தீபிகாவுக்கு தெரிய வந்துருச்சு. சோ அவங்களை கொன்னுட்டீங்க இல்ல கொல்ல வச்சிட்டீங்க? இல்ல சார், அதெல்லாம் எதுவும் இல்ல. இன்ஃபேக்ட் நான் தான் இதை பத்தி தீபிகா கிட்ட சொன்னதே. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட என்னைக்கும் லாயலா இல்ல. அது எனக்கும் தெரியும். அதோட எனக்கு இன்னொன்னு தெரியும், ஒன்ன மாதிரி பொண்ணுங்க வேலை ஆகணுங்கிறதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற வரைக்கும் எந்த ஹஸ்பண்டாலையும் லாயலா இருக்க முடியாது. பகல் முழுக்க எங்க இருந்தாலும் சரி, ராத்திரி என்கிட்ட தானே வரணும். இந்த லாயல்ட்டி எனக்கு போதும் ஜான்வி. நீ இப்ப போலாம். அதுக்கப்புறம் நான் சேனல் விட்டு போயிட்டேன். ஆனா அந்த முத்தலேஷ் அவன் கனெக்ஷன் வச்சு எங்கேயும் எனக்கு வேலை கிடைக்க விடல. வெறுத்து போய் நான் அவர்கிட்ட திரும்ப வந்துட்டேன். இந்த உலகம் ரொம்ப சின்னதுமா, கோல் கூட அப்படிதான். பாரு, நீ உலகம் ஃபுல்லா சுத்தி வந்துட்ட, ஆனா யாரும் உனக்கு சரியா வேலை கொடுக்கல. ஆனா என்கிட்ட நிறைய வேலை இருக்கு. ஆரம்பிக்கலாமா வேலைய? நீ சேனல் விட்டுட்டு போயிருக்க, இப்ப தீபிகா செத்ததுக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்க. கதையில இதுதான் ட்விஸ்ட். உன்னோட வேலை மித்திலேஷோட ஆபீஸ்ல, ஆனா உன்னோட கண்ணு அவன் வீட்டுல. என்ன இருந்தாலும் ஒன்னு கிடைக்க உன்னை இழந்துதான் ஆகணும். அண்ட் என்ன வேணா பண்ணலாங்கிற ஐடியா தான் உங்களுக்கு இருக்குல்ல? இல்ல சார், நான் எதுவும் பண்ணல. அந்த முடிவை நாங்க எடுக்கிறோம். கேஸ் முடிவுக்கு இந்த சிட்டியை விட்டு வெளியே போகக்கூடாது சார். விஜயே எம்எல்ஏ கஜேந்திர சிங்கோட பிஏவோட பாத்துருக்காங்க. விஜய், நீ நியூஸ் ரைட்டர் தானே? ஆக்சுவலாக நீ ஃபிக்ஷன் ரைட்டராக வந்திருக்கணும். நீ எவ்வளோ பெரிய கதையெல்லாம் சொன்ன, ஆனால் என்கிட்ட ஒரு முக்கியமான கதையை சொல்ல மறந்துட்டல. அதை இப்போ சொல்லிடு. எம்எல்ஏ கஜேந்தர் சிங்க்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அது வந்து கஜேந்திரன் சிங் பணத்தை கொடுத்து கொடுக்க சொன்னார். என்ன பணம்? அது என்னன்னா, தீபிகா மேடம் கிட்ட இருந்த எவிடன்ஸ்க்கான பணம் தான். உன்னோட ஃப்ரெண்டு உன்னை அவ்வளோ தூரம் நம்பின ஒருத்தியே நீ அவன் முதுகலையே குத்திருக்க. என்ன பண்ணுறது சார், வாழ்க்கையை ஓட்டணும் இல்லை. சபாஷ், யார்கிட்ட பணத்தை கொடுத்த? இங்க பாருங்க சார், இந்த விஷயம் வெளியே வரல. சேனலுக்கு ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்ட இருந்து ஃபண்டிங் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். எங்களுக்கும் கஜேந்திர சிங் கிட்ட இருந்து ஃபண்டிங் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நாங்களே ஏன் ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பண்ணி இதை கெடுத்துக்க போறோம்? சரி, இவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கு. ஒருவேளை மொத்தமா பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் கஜேந்திரன் சிங் பழி வாங்கியிருக்கலாம். பாசிபிலிட்டி இருக்கு. இவனுங்கள்ல எவனாவது ஒரு திருட கையில கிடைச்சா போதும்.
நில்லு. உன்னோட பேர் என்ன? உனக்கு இந்த மித்திலேஷ் எப்படி தெரியும்? நீங்க யாரு? போலீஸ். உன்னோட ஐடி எடு. இங்க பாரு கோமல், நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு உன்னோட ஸ்டேட்மெண்ட் இந்த கேஸில் ரொம்ப முக்கியம். மித்திலேஷோட ஒய்ஃப் தீபிகாவை மர்டர் பண்ணியிருக்காங்க. அதனால பயப்படாமல் எதையும் மறைக்காமல் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. கமான் சார். அது மித்திலேஷ் சார் என்னை பார்க்க வரும்போதெல்லாம் எனக்காக எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் வாங்கிட்டு வருவார். எனக்கும் அது பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஒரு தடவை தீபிகா மேம் என்னையும் மித்திலேஷ் சாரையும் ஒன்றா பார்த்துட்டாங்க. உனக்கும் மித்திலேஷ்க்கும் என்ன சம்பந்தம்? நீங்க யாரு? நான் மித்திலேஷோட வைஃப். நீ செய்யறது ரொம்ப தப்பான விஷயம். அதோட இந்த மாதிரி ஆளுங்க உன்ன மாதிரி பொண்ணை யூஸ் பண்ணிக்கிறாங்க. What nonsense you are talking. எந்த ஒரு பொண்ணையும் தொடறதுக்கு முன்னாடி அவளோட பர்த் சர்டிபிகேட்ட வாங்கி பார்க்கணும்னு சொல்ல வரீங்களா? சார், உங்களுக்கு கேஸ் போடணும்னா போட்டுக்கோங்க. நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். ஒரு பெரிய லீகல் டீம் வெளியே இருக்கு, அவங்க எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. ஒரு விஷயம் சொல்றேன் சார், நீங்க ஜஸ்ட் இங்க மட்டும்தான் சுத்தி வந்துகிட்டு இருக்கீங்க. ஒன்லி மீ. இதனால உங்க டைமையும் என் டைமையும் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க உண்மையான குற்றவாளியை பிடிக்க இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா அவனும் பிஹைண்ட் பாஸ்ல இருந்திருப்பான், நானும் ரொம்ப நிம்மதியா இருந்திருப்பேன். ஏன்னா உங்களோட இந்த கேஸ் போய்கிட்டே தான் இருக்கும் சார். ஆனால் நான் ரொம்ப சீக்கிரமே உங்கள் மேலே மான நஷ்டம் வழக்க போட்டு நான் யாருன்னு காட்டுறேன். சார், கான்ஸ்டபிள் ஹரிஷ் மூலமா தெரிய வந்தது. கிராமத்தில் ரொம்ப நாளா மாலாவை யாருமே பார்க்கலையா? அது ஜக்தாப் குட்டு ரெண்டு பேரையும் தூக்கிட்டு வா சார். என்ன இங்க பாரு, விஷயம் தெரிஞ்சு போச்சு. யார் வேணா இங்க வரலாம். சரி வா, நம்ம குஜராத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கலாம். எதை நினைச்சு பயந்தனும் அதுவே நடந்துருச்சு. போலீஸ் வந்துட்டாங்க. நான் வீட்டுல இருக்கேன்னு மட்டும் சொல்லிடாத. மலை எங்க? அவ ஜக்தாப் எங்க? அது அந்த பக்கம் போய் பாருங்க. நானே மாலாவை தேடிக்கிட்டு இருக்கேன். மாலா மூலமா தான் எனக்கு வருமானம் வருது. அப்படின்னா? அப்படின்னா குட்டு எனக்கு மாசம் 25,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கான். யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு. இல்லைன்னா நாங்க போலீஸ்ல சொல்லிடுவோம்னு மிரட்டி வச்சிருக்கோம். அந்த குட்டு எங்க? எனக்கு எப்படி தெரியும் அவன் எங்கன்னு? இவன் அடிச்சு கைய கால உடைங்க. சொல்லு 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 சொல்லிடுற சொல்லிடுற. போதும். சார் சார், நான் உண்மையை தான் சொல்றேன் சார். நான் உண்மையை தான் சொல்றேன். என்ன நம்புங்க சார். சார், எனக்கு மாலாவும் தெரியாது, தீபிகாவும் தெரியாது, எல்லாம் போய் சொல்றாங்க சார். ஜக்தாப்க்கு எதுக்காக பணம் கொடுக்குற? அப்புறம் மாலை எதுக்காக உன்னோட பேரை சொல்றா? ஒழுங்கு மரியாதையா எல்லா உண்மையை சொல்ற. இந்த ஒவ்வொரு பள்ளம் கழட்டி எடுத்துருவேன். சொல்றா. சொல்றேன் சார், சொல்லிடுறேன். மாலாவை நான் தான் சார் அப்படி பண்ணேன். மாலா எங்கன்னு ஜப்தாக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு கூட தெரியாது சார். குட்டு எல்லாம் உண்மையும் சொல்லிட்டான். நீ மாலாவை என்ன பண்ண? மாலா எங்க இருக்கா சொல்லு. குட்டு எல்லாம் உண்மையும் சொல்லிட்டான். நீ மாலாவை என்ன பண்ண சொல்லு. மாலா எங்க இருக்கா? பாதி ராத்திரியில எங்க போற? நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு. தீபிகா அக்கா சொன்னது சரிதான்,
குட்டு அண்ணனுக்கு தண்டனை கடிச்சே தீரணும். உனக்கு என்ன பைத்தியமா? கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போறாளாம். முதல்ல வா, வீட்டுக்கு போலாம். இல்ல வாண்டறல்ல, மரியாதையா வீட்டுக்கு வா. என்ன விடுங்க, தேவை இல்லாம பிரச்சனை பண்ணாம வா. வான்னு சொல்றேன். மாலா, மாலா, மாலா செத்து போயிட்டா. ஆனா அவளை நான் கொல்லணும்னு நினைக்கவே இல்லை. இப்ப வரைக்கும் போலீஸ்க்கு தீபிகா மர்டர் சம்பந்தமா எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அவங்க மேல ரொம்பவே பிரஷர் தான் இருந்தது. சின்ன தப்பு கூட பண்ணிடக்கூடாது, டிபார்ட்மெண்ட்டுக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அதுக்கு போலீஸ் டீம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. கேஸ சால்வ் பண்ண வேண்டிய பிரஷர், கேஸ் சம்பந்தப்பட்ட ஆளுங்களை ஹேண்டில் பண்ற பிரஷரும் இருந்தது. லீவ் டேஸ கூட சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு டே அண்ட் நைட்டுன்னு ஒர்க் பண்ற போலீஸ் ஒரு மிகப்பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சாரு. மேடம், எந்த ஆளுடைய போட்டோ சர்க்குலேட் ஆச்சோ அவனை கண்டுபிடிச்சாச்சு. அவன் இங்கதான் இருக்கான். சரந்தா, வெரி குட். அப்ப அரெஸ்ட் பண்ண வேண்டிதான். உங்க பாதை எங்க ஸ்டேஷன்ல பட்டதுக்கு நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். நான் திருடுறதுக்காக மட்டும்தான் வீட்டுக்குள்ள போனேன். அதோட திருடிட்டு வெளியில வந்துட்டேன் சார். அந்த மர்டர்லாம் நான் பண்ணல சார். உன் கூட இன்னும் ரெண்டு பேர் இருந்தாங்களே, அவங்க பேர் சொல்லு. நீ மட்டும் சொல்லல, உன் கால உடைச்சிருவ. சுரேஷ் அப்புறம் முகேஷ் சார். எங்க இருக்காங்க? ஃபரிதாபாத்ல சார். எடுத்துக்கிட்டு சரண் திரும்ப உள்ள போனா. நீங்க எல்லாம் போங்க, நான் வந்துடுறேன். போங்க, பாப்பலாம் சீக்கிரம் சார். அப்புறம்தான் அந்த மர்டர் பண்ண விஷயம் தெரிய வந்தது சார். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னும் பண்ணல, அந்த சரண் தான் பண்ணிருப்பான் சார். சார், அவன் திரும்ப வர்றதுக்குள்ள நாங்க பொருளெல்லாம் எடுத்துட்டு போயிட்டோம் சார். சார், நாங்க வேற எதுவுமே பண்ணல, நம்புங்க சார். சரி, போ போ. கிருத்திகா, ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. ஒரு பெட்டை ஏற்பாடு பண்ண சொல்லு. ஒரு பேஷண்ட் வந்துட்டே இருக்கான்னு சொல்லு. சார், 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 நான் ஒத்துக்கிறேன் சார். நான் தான் தீபிகாவை கொண்ட, நான் ஒத்துக்கிறேன் சார். நான் தான் கொலை பண்ண. எதுக்கு கொண்ட சார்? அது திருட்டு பொருள் எல்லாம் எடுத்துட்டு நாங்க வெளியில போகும்போது எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. மேடம் எங்களை பாத்துட்டாங்களோன்னு, தூங்குற மாதிரி நடிக்கிறாங்கன்னு நினைச்சேன். அதனால நான் திரும்ப செக் பண்றதுக்காக போனேன் சார். அப்ப மேடம் முழிச்சிருந்தாங்க, அதனால அவங்கள கொன்னுட்டேன் சார். சார், நான் பண்ணதை ஒத்துக்கிறேன் சார். நான் நான் தான் தீபிகாவை கொலை பண்ணேன் சார். நீ தான் கொண்ண? ஆமா சார். சரி, ஒத்துக்கிறேன். எத்தனை முறை குத்தி கொண்ண? அது 4 தடவை சார். தீபிகாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அவ உடம்புல 18 தடவை குத்திருக்காங்க. மித்திலேஷ் சார், உங்க தைரியத்தை பாராட்டி ஆகணும்ல. நியூஸ் படிக்கிற மாதிரி உங்க குற்றங்களை நீங்களா சொல்றீங்களா இல்ல நாங்களா? அதை அப்படியே சொல்ல வைக்கட்டுமா? What do you mean? அப்ப எங்க ஹெல்ப் கண்டிப்பா வேணும். ஓகே, உங்க கிரைமோட லிஸ்ட் நானே சொல்லட்டுமா? கோமல், ஞாபகம் இருக்கா? அவ உங்களுக்கு எதிராக கேஸ் கொடுத்துருக்கா. நான் உங்களுக்கு இதே ஞாபகப்படுத்துறேன். அவ கூட நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பர்த் சர்டிபிகேட் நீங்க பாக்கல, கண்டிப்பா செக் பண்ணிருக்கணுமே. ஒரு அண்டர் ஏஜ் மைனர் கேர்ளோட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்த குற்றத்துக்காக குறைஞ்சது 7 வருஷமாவது நீங்க உள்ள இருக்க தான் போறீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், 25 நவம்பர் ராத்திரி 2-3 மணிக்குள்ள, அதாவது 1 ஹவர், உங்க மொபைலையும் உங்க வண்டியையும் ஆபீஸ்லயே விட்டுட்டு பின்படியா நடந்து எங்க வேகமா போனீங்க? அது வந்து நான் சொல்றேன், உங்க வீட்டுக்கு போனீங்க. போக 25 நிமிஷம்,
வர 25 நிமிஷம், மிச்சம் இருக்கிற 10 நிமிஷம் கொலை பண்றதுக்கு போதுமான நேரம்ல. எங்களோட ஒரு டீம் உங்க ஆபீஸ்ல இருந்து உங்க வீட்டுக்கு நடந்து போனாங்க, திரும்ப ஆபீஸ்க்கும் வந்து பார்த்தாங்க. 25 நிமிஷம். எப்படி இருக்கு எங்க ஹோம்வொர்க்? என்ன சார் ஏதோ விட்ட உளறிக்கிட்டு இருக்கீங்க? உளறமா? எவிடன்ஸ் விட்னஸ் நீங்க எல்லாமே இருக்கடா எங்ககிட்ட. அப்புறம் மூணாவது முக்கியமான விஷயம், திருடு போன பொருளோட லிஸ்ட் எல்லாம் கேட்டப்ப வெறும் 10 நிமிஷத்துல கொண்டு வந்து கொடுத்துட்டல. மிஸ்ஸிங் பொருளோட லிஸ்ட், அது எப்படி பாசிபிள்? நீ எங்கேயும் உட்காராம எதையும் செக் பண்ணாம எப்படி அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர முடியும்? என்ன, உங்ககிட்ட ஏற்கனவே அந்த லிஸ்ட் இருந்துச்சு. வீட்டோட சிசிடிவி 1 மாசமா வேலை செய்யல, அண்ட் உனோட ஆபீஸ் சிசிடிவி கரெக்டா 6 மணிக்கு வேலை செய்யல. இவங்க சொல்றாங்க சாயந்தரம் 6 மணில இருந்து காலையில 9 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 15 மணி நேரமா ஆபீஸ் சிசிடிவி வேலை செய்யலையா. பிளானிங்ல நல்லா தான் இருந்துச்சு, ஆனா உன்னோட இந்த ஃபேமஸான முகம் இருக்குல்ல, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தீபிகாவோட பாடி 18 தடவை குத்தப்பட்டிருக்கு. 18! ச்சே, உன்னை பார்த்தாலே வெக்கமா இருக்கு மித்திலேஷ். ஒரு மைனர் பொண்ணு கூடயா இந்த விஷயத்துல இருந்து உனக்கு வெளியில போகணும்னு ஆசை இல்லையா? உன்ன மாதிரி பல பெண்கள் அவனோட வலையில சிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, அடுத்த தடவை நீ அவனை பார்க்கும்போது இந்த பெண் கேமரால எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடு. நாளைக்கு காலையில உன் முகத்திரைய எல்லாரும் முன்னாடியே கிழிக்க போறேன். ஸ்டிங் ஆபரேஷனை நீ மறைச்சிட்ட மித்திலேஷ், இனி எந்த நியூஸையும் உன்னால மறைக்க முடியாது. ஏன்னா இந்த நியூஸ வேற ஒரு சேனல் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. என்ன பைத்தியம் ஆயிட்டியா நீ? நீ என்ன உளறிட்டு இருக்கன்னு உனக்கு புரியதா இல்லையா? நீ தான் ரொம்ப ஓவரா போயிட்ட மித்திலேஷ். உன் பேரோட சுமைய இனிமே என்னால சுமக்க முடியாது. உன் பேரை நீயே வச்சுக்கோ. குட் லக் தீபிகா. தீபிகா, அதுக்கப்புறம் நான் என் மேட் சாந்தியோட ஹஸ்பண்டை ஹையர் பண்ணேன். சரண் கொள்ளையடிக்கிற மாதிரி ட்ராமா பண்ண வச்சேன். நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன், 2-3 பேரை இன்னும் கூப்பிட்டுக்கோ, அப்போதான் கொள்ளையடிக்கிற மாதிரி காட்ட முடியும்னு சொன்னேன். நான் மாட்டிக்க கூடாதுன்னு தான் ஆஃபீஸ்லேயும் வீட்லேயும் சிசிடிவியை ஆஃப் பண்ணிட்டேன். பிளான் படி எல்லாம் நடந்துதான்னு பார்க்க நானே வீட்டுக்கு வந்து செக் பண்ணேன். சரண், சரண், வேலை முடிஞ்சுதா? சார், நான் திருடிட்டேன், ஆனால் தீபிகா மேடமை கொலை பண்ண முடியல. ஏன்? குழந்தைய அவங்க கூட தூங்குறா சார், எனக்கு மனசு வரல. ஐயோ, காலையில கண்ணு முடிச்சா பெரிய பிரச்சனை ஆகும். என்ன பண்றது? கூடாத, இங்கேயே வெயிட் பண்ண. அப்புறம் ஷர்ட், கத்தி, அப்புறம் கிளவுஸ், அது எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ண சொல்லி சரண்ட கொடுத்துட்டேன். ஒருவேளை நீ மாட்டிக்கிட்டா நீ தான் பண்ணேன்னு ஒத்துக்க, ஞாபகம் வச்சுக்க. உன் கற்பனை கேட்டாத அளவுக்கு பணம் கொடுப்பேன். 7 தலைமுறைக்கு நீ உட்காந்தே சாப்பிடலான்னு. ஒருவேளை ரிலேஷன்ஷிப் பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஏன் இதெல்லாம் பண்ண? நான் மித்திலேஷ் குமார் சார், மித்திலேஷ் குமார். டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துருந்தா ஆலிமோனியோட சேர்த்து கொடுத்துருப்பேன். எனக்கே அவ என்னை விட்டுட்டு போனா நல்லா இருக்கும்னு தான் தோணுச்சு. ஆனா அவ போகவே இல்லை. ஆனா இப்ப நீ போக போற ஜெயில் கம்பிக்கு பின்னால. தீபிகாவை கொன்னது அவளை கல்யாணம் பண்ண சொந்த புருஷன் தான். மித்திலேஷ் தன்னோட செலிபிரிட்டி பவரை யூஸ் பண்ணி நிறைய பெண்களை இரையாக்கியிருக்கான். இதுக்கு இடையூறா வந்ததுனால தன்னோட மனைவியையே அவன் கொன்னிருக்கான். அவனோட மனைவி நேர்மையான ஒரு பத்திரிகையாளர். அவ இந்த சமுதாயத்தை ஒரு நல்ல இடமா மாத்தணும்னு ஆசைப்பட்டா. நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். திரும்பவும் சந்திக்கலாம். கிரைம் பேட்ரோல் பிளாக் ஹெட்லைன்ஸ் பகுதியோட இன்னொரு புதிய ஷாக்கிங் கேஸோட. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரைமுக்கும் உங்களுக்கும் இருக்கிற தூரம் என்ன அப்படின்னா அது உங்க எச்சரிக்கை மட்டும்தான். எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய் ஹிந்த். For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.